நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் 65. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு சின்ன பூ காலிஃப்ளவர் எடுத்துட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொதிக்க வைங்க. அதில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு அந்த கொதிக்கிற தண்ணியை இந்த காலிஃப்ளவரில் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஹாட் வாட்டர்லேருந்து காலிஃப்ளவரை எடுத்துட்டு நார்மல் வாட்டரில் ஒரு தடவை வாஷ் பண்ணி ஒரு கிச்சன் டவல் அப்படி இல்லைனா ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருங்க. இப்போ இந்த காலிஃப்ளவரை மேரினேட் பண்ணுறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைன்னா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க, மேரினேட் ஆகும். இதே வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஈஸியாக மேரினேட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தயிர், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ரொம்ப கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் காலிஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி இதையும் 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணுங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா 1/4 கப் அரிசி மாவு, கடையில் வாங்கினா இடியாப்ப மாவு கூட சேர்த்துக்கலாம், 1/4 கப் கார்ன்ஃப்ளார், சோள மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தனியாக குழந்தைங்களுக்கு வச்சிருந்த காலிஃப்ளவர்லையும் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளார், கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. கலந்து வச்சதுக்கப்புறமா அடுப்பில் 1 கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துருங்க. இடையில லேசாக கிளறி விடுங்க. போட்ட உடனே கிளறாதீங்க, அப்போ மாவு ஃபுல்லாக கரண்டியில் ஒட்டிடும். 1-5 நிமிஷம் கழித்து நல்லா கிளறுங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க, அப்படி இல்லைனா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அடுத்த சைட் திருப்பி விடுங்க, அப்படி இல்லைனா 1 சைட் கரைஞ்சி போயிடும். இந்த மாதிரி பொன்னிறமாக 2 பக்கமும் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். மீதி இருக்க பேட்சையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துடலாம். நம்மளோட காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா இதுக்கு சின்னதாக 1 தாளிப்பு ரெடி பண்ணியும் சாப்பிட்லாம். நம்ம பண்ண காலிஃப்ளவர் 65க்கு 1 சின்னதாக தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா 2 மிளகாய் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 1/2 மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். ஜீரகம்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதில் 2 பல் பூண்டு சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்தது 1 சின்ன துண்டு இஞ்சி, 1 டேபிள்ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க, நல்லா திக்காகிற வரைக்கும். இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கு அப்புறமா நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற காலிஃப்ளவரை அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க இந்த தாளிப்பு ரெடி. இந்த காலிஃப்ளவரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது நம்மளோட நார்மலாக எண்ணெயில் பொறிச்சு எடுத்த காலிஃப்ளவர் 65. இது கூட ஆனியன் லெமன் வச்சு சாப்பிட்லாம். இது நம்மளோட தாளிச்ச காலிஃப்ளவர் 65. இது ரெண்டுமே ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், நம்ம சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.